இன்னைக்கு வீடியோல நம்ம டெக்ஸ்ட்க்குள்ள வீடியோ எப்படி ப்ளே பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது 2019ல வந்த 1917 அப்படிங்கற படத்துல இந்த எஃபெக்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது எப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நீங்க முதல்ல எந்த வீடியோ உங்களுக்கு டெக்ஸ்ட்க்குள்ள ப்ளே ஆகணுமோ அந்த வீடியோவை டிராக் பண்ணி டைம்லைன்ல வெச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு 10 செகண்ட் வர மாதிரி ஒரு வீடியோ கிளிப் எடுத்து டைம்லைன்ல வெச்சிருக்கேன். இதுக்கு அடுத்ததாவே நீங்க வீடியோக்குள்ள டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்றதுக்கு நமக்கு T னு சொல்லி டெக்ஸ்ட் லேயர் ஆட் பண்றதுக்கான ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணியோ ஆட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா நம்மளோட கீபோர்ட்ல Ctrl+T கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் லேயரை நீங்க வெச்ச வீடியோவோட எண்ட் வரைக்கும் இழுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது என்ன டெக்ஸ்டா இருக்கணும் முடிவு பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்லோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்டோட சைஸ் நல்லாவே லார்ஜா வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி இதை அப்படியே செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபாண்ட் சினிமேட்டிக் ஃபீல் தருதோ அந்த ஃபாண்ட் நீங்க வச்சுக்கலாம். நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு இம்பாக்ட் அப்படிங்கிற ஃபாண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு அகைன் அந்த டெக்ஸ்டோட சைஸ் உங்களுக்கு பத்தல அப்படின்னா நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து உங்களோட ப்ராஜெக்டோட பேர் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எஃபெக்ட்ஸ் அப்படிங்கறதுல போய் டிராக் மேட் கீ அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுல உங்களுக்கு வீடியோ எஃபெக்ட்ஸ்க்கு கீழே டிராக் மேட் கீ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த எஃபெக்ட் அப்படியே டிராக் பண்ணி உங்களோட வீடியோ கிளிப் மேல வைங்க. டெக்ஸ்ட் கிளிப் மேல வச்சிடக்கூடாது, வீடியோ கிளிப் மேல வைக்கணும். இப்படி வச்ச உடனே உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ல கீழே டிராக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிராக் மேட் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் ஓபன் ஆயிருக்கும். அதுல கீழே மேட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா வீடியோ 3 வீடியோ 2 னு கொடுத்திருப்பாங்க. அதுல நம்மளோட டெக்ஸ்ட் லேயர் வீடியோ 2 அப்படிங்கிற லேயர்ல இருக்கு. சோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களோட வீடியோ அந்த டெக்ஸ்ட் குள்ள ஆட் ஆயிருக்கிறது உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் லேயர் எப்படி அனிமேட்டடா ஸ்கிரீன்ல வர வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒண்ணு இல்ல, சிம்பிள் உங்களோட வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல்ல ஸ்கேல் ஆப்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற வாட்ச் ஐகானை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ கிளிப்ல டெக்ஸ்டே தெரியாத அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி. தென் உங்களோட டிராக் லைனை கொஞ்சம் தூரம் இழுத்து வச்சுட்டு ரீசெட் பாராமீட்டர் கொடுத்து ரீசெட் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோவை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா வீடியோ ப்ளே ஆயிட்டு டெக்ஸ்ட் லேயரோட மெர்ஜ் ஆகி வரும். நெக்ஸ்ட் இதுலயே நம்ம இன்னும் கொஞ்சம் சினிமேட்டிக்கா பண்றதுக்கு உங்களோட ப்ராஜெக்டோட பேர் காட்டுற இடத்துல இருக்கிற லேயர்ல கீழே வந்தீங்கன்னா நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்மளோட பேனல் அது காட்டல, பட் அது இங்கதான் இருக்கும். அது ஒண்ணும் இல்ல, அந்த லேயரோட சைஸ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதோ உள்ள ஒளிஞ்சிருக்கு. இதை ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல கலர் மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லி கேட்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு ரெட் கலர் கொடுக்கலாம். நம்ம கலர் மேட்டுக்கு வேணும்னா வேற பேர் வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே ஓகே கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் கொடுத்துட்டு அந்த கலர் மேட் அப்படிங்கிறது உங்களோட ப்ராஜெக்டோட பேர் காட்டுற அந்த லேயர்ல ஆட் ஆயிருக்கும். அதை அப்படியே டிராக் பண்ணி உங்களோட டைம் லைன்ல வைங்க. வீடியோ மேலேயோ டெக்ஸ்ட் லேயர் மேலேயோ வச்சிருக்கூடாது, தனியா வைங்க. இப்ப நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோ 10 செகண்ட் இருக்கு. அதை அப்படியே சரிபாதியா பிரிச்சு அப்படியே 5th செகண்ட்ல டிராக் லைனை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம புதுசா ஆட் பண்ண கலர் மேட் அப்படிங்கிற லேயர் எடுத்து நம்மளோட வீடியோ லேயர் மேல ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ண உடனே வீடியோ இப்படி சேஞ்ச் ஆகும். ஆனா நம்மளுக்கு இதே எஃபெக்ட் டெக்ஸ்ட் குள்ள தானே வரணும். சோ அதுக்கு ஒண்ணும் இல்ல, நம்மளோட வீடியோ லேயர்ல ஆட் பண்ண மாதிரியே தான் உங்களோட ப்ராஜெக்டோட பேர் காட்டுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற எஃபெக்ட்ஸ்ல போய் டிராக் மேட் கீனு டைப் பண்ணிக்கோங்க. டிராக் மேட் கீ இருக்கும், அதை அப்படியே டிராக் பண்ணி உங்களோட கலர் மேட் மேல வைங்க. வச்சுட்டு அந்த கலர் மேட் லேயரை செலக்ட் பண்ணி உங்களோட எஃபெக்ட் கண்ட்ரோல்ல கீழே போனீங்கன்னா அகைன் ஒரு டிராக் மேட் கீன் வந்திருக்கும். அதுல மேட் அப்படிங்கறதுல நன்னு இருக்கும். அதுல அகைன் நம்ம வீடியோ 2 கொடுத்துடலாம். இப்ப நம்மளோட டெக்ஸ்ட் குள்ள இந்த கலர் ஆட் ஆயிருச்சு. இப்ப வீடியோவை நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து ப்ளே பண்ணோம்னா வீடியோ ப்ளே ஆயிட்டே வந்து இப்படி மாறும். இப்போ இதே எஃபெக்ட்ல நம்ம ஒரு கலர் வர்ற மாதிரி இல்லாம நிறைய மல்டி கலர்ஸ் வர்ற மாதிரி அது வீடியோல இருந்து அப்படியே ஃபேட் ஆகி வர்ற மாதிரி கூட பண்ணலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பை.